இப்போ நம்ம கேரட் பீட்ரூட் ஜூஸ் வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்க நீங்களும். ஒரு கப் கேரட்டு, ஒரு கப் பீட்ரூட். இந்த ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அயன் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுலருந்து. அரை கப் தேங்காய், தேங்காய் பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஏலக்காய் சின்னது ஒரு மூணு. ஏலக்காய் அந்த வாசனை பிடிக்கல, இந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு போட வேணாம். கொஞ்சமாக புதினா, தண்ணி, இப்போ மிக்சியை நம்ம மூடி அரைச்சிருக்கோம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு வடிகட்டில் நல்லா வடிகட்டி ஜூஸ் மட்டும் அந்த பீட்ரூட்ல ஒரு மாதிரி மண்ணு வாசனை இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த வாசனை இருக்காது, ஆனால் எல்லா சத்தும் இதில் கிடைக்கும் நமக்கு. இந்த பேஸ்ட்டை வந்து தூக்கி போடாமல் இது ஃபேஸ் இதுக்கு ஹெல்த் இது பியூட்டி இதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வடிகட்டியாச்சு. இப்போ இதில் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு ரொம்ப பிடிக்குதுன்னா நிறைய லெமன் விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக போதும். இப்போ நான் இதில் எனக்கு கொஞ்சமாக போதுன்றனால கொஞ்சமாக லெமன் போட்டுக்கிறேன். இது நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், தேன் இருந்தாலும் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்படி செஞ்சு சாப்பிடும்போது. நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது டெய்லியும் காலையில் குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. இந்த வயிறு புண்ணு அந்த மாதிரி இருக்கிறதுனால இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேங்காய் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்லது. இப்போ வெயில் காலன்றதுனால இந்த மாதிரி நம்ம டெய்லி ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதினா போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரத்த சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தால் அது நல்லாயிருக்கும், ஸ்கின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் டெய்லி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு, ரொம்ப நல்லது. கலர் நல்லா நமக்கு ஸ்கின்னுக்கு கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக. நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஜூஸ் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் அந்த பீட்ரூட்டுக்கான அந்த மணமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குடிக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தெரியும் நமக்கு. இது டெய்லி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது.